ரேடியோ சிட்டி சென்னை சிட்டிசன் அவார்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யாருக்கு அவார்டு கொடுக்க போறோம்? இன்னைக்கு வாங்க போறவர் யார் அப்படின்னு சொன்னா, அதாவது இவர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பரம்பரை எதிரினே சொல்லலாங்க. ஆமா, பிளாஸ்டிக் மட்டும் உருவம் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் தான் வந்து பழி வாங்கும். காரணம், இவர் பிளாஸ்டிக் பழி வாங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கே தெரியும், போன ஜான்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த பிளாஸ்டிக் பேன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கா ஒரு இது இருக்கணுங்க, இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி செய்யக்கூடாது, இன்சிஸ்ட் பண்ணவே கூடாது. நம்மளே வந்து இந்த பிளாஸ்டிக் அப்படிலாம் யூஸ் பண்ணதை கம்மி பண்ணணும். ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல வாட்டர் ஸ்டோர் ஆக மாட்டேது. இப்படி எவ்வளோத்தட்டு சொன்னாலும் நம்ம மக்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேற வழி கிடையாது, இனி நம்மளே இறங்கிடுவோன்னு சொல்லி இறங்கின ஒருத்தர் தான் கௌதம். இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக் அப்படின்ற அமைப்பை சேர்ந்த கௌதம் நம்ம கூட இருக்கிறது. கௌதம், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நான் கௌதமுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் பார்க்கும்போது, எங்கிட்டாவது ஒரு பக்கம் பைய தூக்கிட்டு ராத்திரி ரோந்து பண்ணிக்கு போயிடுவாரு. இந்த ஊர் காவல் படையெல்லாம் இருக்கு தெரியுமா, கையில் ஒரு கம்போட அந்த மாதிரி ஒரு பேகோட கிளம்பிடுறதுன்னு போயிட்டு மோஸ்ட்லி நிறைய பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா மொத்தம் 217 நாள் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்பா, டெய்லி June 1 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5.8 tons ஆஃப் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணப்பட்டிருக்கு. 5.7 tons பாராட்டி பெருமைப்படுத்தாம இருந்தா நம்மனால அப்புறம் எப்படி தூங்க முடியும் நிம்மதியா? அதனாலதான் நம்ம கௌதம் கூப்பிட்டு அவருக்கு வந்து இந்த சென்னை சிட்டிசன் அவார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க முடிவு பண்ணிட்டோம். நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு, இதான் வந்து ட்ரெய்லர். இன்னும் நிறைய வாக் ஃபார் பிளாஸ்டிக் அமைப்பை சேர்ந்த கௌதம் இருக்கிறார், அவரோட தான் பேசிட்டு இருக்கோம். பேசிக்கலி கௌதம் இஸ் ஆர்டிஸ்ட்டுங்க, ரவிவர்மன் மாதிரி வந்து வந்து ஒரு கலைஞர். அண்ட் அந்த ஒரு கலையோட சேர்த்து இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாரு. ஸோ எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக்? பிளாஸ்டிக்கை முத நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ ஆரம்பிச்சிங்க? அதாவது ஆஸ் எ மூமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக தான் இருந்தது. June 1, 2019 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே. ஸோ தனி மனிதனாக போயிட்டு ரோட்டில் போய் லேட் நைட் ஏன்னா டெய்லி வாக் பண்ணணும், உடம்ப குறைக்கணும் அப்படின்றதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அவல நிலையை மாற்றணும்னு சொல்லிட்டு டெய்லி நைட்டு போயிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், அதாவது விச் ஆர் ரீசைக்கிளபிள், மறுசுழற்சி பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தேன். அதை டெய்லி எடுத்து டெய்லி காயிலாங்கல கொடுத்துருவேன். ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி எறியப்படுற பிளாஸ்டிக் எல்லாமே வந்து இமிடியேட்டாக ரீசைக்கிள் ஆகும், 100% ரீசைக்கிளிங் வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது. இல்லைனா ஒன்று வண்டி அது மேலே ஏறி அதை ரீசைக்கிள் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு மாறிடும். அப்படி இல்லைனா நம்ம இப்போ கட்டப்பட்டிருக்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கக்கூடிய எல்லா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்லையும் இப்போ நீங்கள் நிறைய அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ன்றதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி அப்படி டம்ப் அப்படி போயிட்டு சேர்ந்துடும், அப்படி இல்லைனா வந்து மண்ணோட மண்ணாக போயிடும், திருப்பி அது மரம் வளர முடியாத ஒரு சுச்சுவேஷன், செடி கூட வளர முடியாது, மக்கி போயிடும் மொத்தத்தில் மண்ணு. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அப்படி ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து June 1 ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இதோடைய ஆரம்பக்கட்ட வேலைகளாக ஓவியங்களா எழுத்துக்களா வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. ஓகே, 2016 ஆரம்பிச்சாச்சு. ஓகே, அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து கௌதம் பண்ணியிருந்தாரு. அப்போ நாங்களும் கூட போயிருந்தோம், நாங்கள் மட்டும் கிடையாது. அப்போ வந்து பெசன் நகரில் வந்து லட்சோப லட்சம் மக்கள் வந்து பார்த்தாங்க. அப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணி சென்னையுடைய பார்வையை வந்து அவர் பக்கம் திரும்பியிருந்தாரு. அதுவும் வந்து பிளாஸ்டிக் பேஸ்டான ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். வாக் ஃபார் பிளாஸ்டிக் மூமெண்ட்ல இருந்து கௌதம் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. கௌதம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருந்தார். கௌதம் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கௌதம் கேட்போம். சொல்லுங்க கௌதம், ஒரு 3 வருஷம் இருக்குமா? இல்ல, போன வருஷம் 2019 மேல வந்து நம்ம பெற்றோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ரேடியோ சிட்டி வந்து என்னுடைய ஓவரால் என்னுடைய ஸ்கில்லாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எப்பயுமே ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கு. ஸோ அதில் ரேடியோ சிட்டியும் நம்ம கொலாபரேட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் வந்து அந்த கில்லர் வெயில் ஈவெண்ட், அது பெசன் நகரில் வச்சது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து பார்த்தாங்க அந்த இது. ஸோ அதோடைய முக்கிய காரணம் எதுக்காக பண்ணுன்னா, தண்ணி பாட்டில் குடிச்சக்கப்புறம் வந்து அந்த பாட்டில் ஒரு புறம் மூடி ஒரு புறம்னு போயிடும், ரெண்டுமே ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அதை ரீசைக்கிள் பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்காகவே அந்த அவேர்னஸ்க்காகவே கிரியேட் பண்ணி அதை ரேடியோ சிட்டியும் சரி எல்லாம் அதை நல்லா ஆம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்க ஓவரால் சென்னை பாப்புலேஷனுக்கு. ஸோ இது மூலிமா ஒரு மூடி கூட வந்து ஒரு ஒரு அழகான மீனை வந்து கொன்னுடும், ஒரு கில்லர்வே ஒரு மிகப்பெரிய ஒரு திமிங்கலத்தை கூட கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கருத்தியில தான் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணுன்றது ஆசைப்பட்டேன். ஸோ அது சாத்தியமாக எடுத்துக்கிட்டு பண்ணதுக்காகவே நீங்க அதை பார்க்கலாம். சோ நீங்களே ஒரு கான்ட்ரிபியூட்டர். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பல ராக் பிக்கர்ஸ், அதாவது துப்பறி வளர்க்கிற பல பேர் இருக்காங்க.
அவங்க இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான அங்கம் நான் பாக்குறது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாம நமக்கும் தெரியாம இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழகுபடுத்திட்டு இருக்காங்க. அப்படி அவங்க இல்லனா இந்நேரத்துக்கு வந்து இந்த இந்த சென்னை எந்த ஊரா இருந்தாலும் சரி பல குப்பை மேடா தான் இருந்திருக்கும். எனக்கு இந்த வசூல் ராஜா படத்துல ஒரு டைலாக் ஞாபகத்துல கமல் சார் சொல்லுவார்ல, வியாதி வந்ததுக்கு அப்புறமா குணப்படுத்துற டாக்டர் காட்டிலையும் வியாதியை வரவிடாம தடுக்கிற பத்தியா நீதான் டாக்டருக்கு மேல அந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள். ஓகே, ஆமா. சோ அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை வந்துட்டு நம்மளால என்னைக்குமே பண்ண முடியாது. நம்ம அப்படியே ஒரு விஷயத்தை பார்த்தா சில அருவறுப்பான விஷயங்கள் அப்படின்னு கன்சிடர் பண்ணி முகம் சொல்லிப்போம். ஆனா அவங்க ஏ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எடுத்து அப்புறம் அதை போயிட்டு ரீசைக்கிள்கோ இல்ல வந்து இங்க இந்த இடம் சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு பல ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. சோ அவங்கள வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே அங்கீகரிச்சது இல்லை. அவங்களுக்கான கரெக்டான ஊதியமும் போய் சேர்ந்தது இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சோ அதெல்லாம் புரிஞ்சனாலதான் வந்துட்டு உண்மையை சொன்னா இப்ப நாங்க எடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாமே வந்து அவங்களுடைய ஒரு 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 மேபி அது ஒரு சின்ன பாக்கெட் மணியா கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அது அவங்களோட மேஜர் இன்கமா கூட இருக்கலாம். ஆனா நாங்க எடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் அது அவங்களுக்கு தான் போய் சேரும். அதான் அந்த காசை வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும்னு சொல்லிட்டு. சோ இது வரைக்கும் கலெக்ட் ஆன கிட்டத்தட்ட இந்த 5.8 டன்ல இருந்து பல பல மாறுபட்ட விஷயங்கள் பண்ணிருக்கோம். இல்ல ஒரு 45,000 ரூபாய் கிட்ட வந்து நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 45,000 ரூபாய். அதாவது ரீசைக்கிள் பண்ணது போட்டது பிளாஸ்டிக் வந்து காயலாங்கல போட்டதுக்கு அப்புறம் இருக்க காசு அந்த காசை வந்து அவங்களுடைய பசங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபண்டா தான் வந்து இது பார்க்கப்படுது. வெரி குட். சோ ஒரு பிளாஸ்டிக்காக நடக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்காக நடந்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல நிறைய பேருக்காக நடக்கல, நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் பேசலாம், வெளில இருக்கிற நீங்களும் வாலண்டியர் எல்லாம் நான் பண்ணணும், நானும் இதுல ஒரு அங்கமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்னை சிட்டிசன் அவார்ட்ஸ்க்காக கௌதம் வந்திருக்கிறாரு. அதுலயும் முக்கியமா இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த ஒரு மூமெண்ட்ல வந்து பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குன்றது கௌதம் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல ஒரு வாக் பண்றாங்க அப்படின்னா 7 இடத்த லீட் பண்றதே வந்து பெண்களா தான் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து பெருமிதமா சொல்றாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னா முன்ன வரலாம். பட் எப்படி உங்களை தொடர்பு கொள்றது, வாலண்டியரிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? சோ வாலண்டியரிங் பண்றவங்க அப்படின்ட்டு இப்போ இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி இல்ல பேஸ்புக்கா இருந்தாலும் சரி ஒரு மெசேஜ் பண்ணா போதும். சோ கண்டிப்பா அவங்களை நாங்களே வந்து என்ன ஏதுன்னு அவங்க லொகேஷன் கேட்டுட்டு நாங்க எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து அவங்க சேவ் பண்ணிக்கலாம். சோ இட் பி ரியலி யூஸ்ஃபுல். சோ என் நம்பர் 9799113952. மறுபடியும் சொல்றேன், 9799113952. இதான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர். ஸோ தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ உங்களுடைய லொக்கேஷன் என்னவோ அங்கேயே வந்து நாங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுப்போம். சூப்பர். அண்ட் வந்து இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்கள் வந்து இந்த காசுலாம் கலெக்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அவங்களுடைய பசங்களுக்குன்றீங்க. பட் உங்களை அறியாமலே நீங்கள் அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை பார்த்து நீங்கள் பிரிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து எடுக்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ ரேடியோ ஸ்ரீ சென்னை சிட்டிசன் அவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம்னு நினைக்கிற ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன நினைக்கிறீங்க சில வேர்ட்ஸ்? ஸோ முதல் விஷயமா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்த உணர்வு தான் இருக்கு எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்ட்டு, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், ஏதாவது இந்த சொசைட்டிக்கு எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ரேடியோ சிட்டி ஒட்டு மொத்தமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கு ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ். அண்ட் இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்றது வந்து உலகளவில் வந்து பல பேர் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த சோ கால்ட் அந்த அங்கீகாரம் நான் அது அங்கீகாரமாக பார்க்கல. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய விருதை ஒரு மிகப்பெரிய அன்பாக தான் நான் பார்க்குறேன். இந்த முதல் அன்பு வந்து கொடுத்தது வந்து மறுபடியும் ரேடியோ சிட்டி தான், அது எங்களுடைய கடமை. ஸோ அண்டு இது வந்து ஒரு பிளாஸ்டிக் எதிர்த்து ஒரு மூமெண்ட் அப்படின்ட்டு பல பேருடைய பார்வைக்கு இருக்கும். ஆனால் உண்மை அது இல்லை, லிட்டரிங் எதிர்த்தே. ஒரு வாட்டி வாக் ஃபார் பிளாஸ்டிக் வந்து வாலண்டியரிங் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் குப்பை போடணுன்ற ஒரு மென்டாலிட்டியே இருக்காது. இதை தான் சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன். சூப்பர், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கௌதம். தொடர்ந்து உங்களுடைய நல்ல பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப நன்றி. நண்பர்கே, இவ்வளவு நேரம் நம்ம கூட கௌதம் பேசிட்டு இருந்தாரு இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக் மூவ்மெண்ட்ல இருந்து. அவர் வந்து நடந்து போய் தெருவில் வந்து நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் அழுகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. சரி, நம்மளும் இப்போ இந்த குப்பையெல்லாம் போட்டிருப்போம்ல, நம்ம போட்ட குப்பை இவரெல்லாம் அழுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறமாவும் இந்த குப்பை அப்படின்லாம் யூஸ் பண்ண வேணாம், முக்கியமாக வந்து குப்பையை போட வேண்டாம், அதுலேயும் பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து தயவுசெய்து போடவே வேண்டாம். இருக்கிற பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ண பார்ப்போம், அதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஆல்ரெடி இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து விற்பனையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காய்கறி கடைக்கே போகும்போது நம்ம பையெல்லாம் எடுத்துட்டு போகிறோம், அதை பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பட் இப்போ இருக்கிற பிளாஸ்டிக் இருக்கே அதை கரெக்டாக ரீசைக்கிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது வெளியிலையும் வராமல் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் இந்த பிளாஸ்டிக் அப்படின்னு அவாய்ட் பண்ணலாம். பிளாஸ்டிக் ஃப்ரீ கண்ட்ரியாக நம்ம வந்து மாறணும், லிட்டர் ஃப்ரீ கண்ட்ரியாக மாறணும் அப்படின்றத கௌதம் உடைய ஒரு நம்பிக்கை. அதை நோக்கி தான் அவர் வந்து பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய பயணம் வெற்றி பெற அவருக்கு